வாய்ப்புண் நாக்கு ஓரத்திலையும் உதட்டு ஓரத்திலையும் வரக்கூடிய சின்ன சின்ன கொப்பளங்கள் தான் வாய்ப்புண் இந்த வாய்ப்புண் எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா வயிற்றுல புண் அதாவது வயிற்றுல அல்சர் இருந்ததுன்னா கண்டிப்பா வாயில புண்ணு வரும் அதே மாதிரி உடல் சூடு காரணமா கூட வாயில புண்ணு வரும் உணவு குடல் வாலுல அதிகப்படியான அமிலம் சுரக்குறது நேரம் தவறி சாப்பாடு சாப்பிடுறது ஊட்டச்சத்து குறைபாடு ரத்த சோகை இதெல்லாமும் வாய்ப்புண்ணுக்கு ஒரு முக்கியமான காரணம் அது மட்டும் இல்லாம சில மாத்திரைகளை தொடர்ந்து எடுத்துக்கிறதுனாலையும் வயிற்றுலேயும் வாயிலேயும் புண்ணு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த புண்ணை எப்படி குணமாக்குறது வாயில புண்ணு வந்தவங்க தேங்காய் இருக்கு பாத்தீங்களா அந்த தேங்காய்ல இருந்து ஒரு ரெண்டு கீத்து எடுத்து நல்லா மென்று சாப்பிட்டு வந்தா போதும் கூட்டிய சீக்கிரத்தில் புண்ணு ஆறிடும் அது மட்டும் இல்லாம இந்த தேங்காயிலேருந்து பால் எடுத்து அதுல கொஞ்சம் தேனியும் கலந்து ஒரு டம்ளர் அளவுக்கு குடிச்சிட்டு வந்தீங்கன்னு வச்சிங்க சீக்கிரமா அந்த புண்ணெல்லாம் ஆற ஆரம்பிச்சிடும் கொய்யா பழம் இருந்ததுன்னு வச்சுங்களேன் அதை தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு காலையில் வெறும் வயதில் சாப்பிடுவாங்க நல்ல பழம் கிடைக்கும் கொய்யா இலை கிடைச்சதுன்னா அதை அப்படியே வாயில் போட்டு மென்று அப்புறம் துப்பின்னும் உங்களுக்கு அப்படி செய்ய பிடிக்கலன்னா கொய்யா இலை கொஞ்சம் எடுத்து வெந்நீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கஷாயம் போல் தயாரித்து அந்த நீரை வாயில் கொப்பளிச்சுட்டு வந்தீங்கன்னு வச்சிங்களேன் வாய்ப்பு சீக்கிரமாக குணமாயிடும் தேன் கூட வாய் புண்ணை குணமாக்கும் அதனால வாயில புண்ணு வந்த இடத்துல தேனை தடவிட்டு வரலாம் அதே மாதிரி பாலில் பார்த்தீங்கன்னா பி காம்பிளஸ் அதிகமாக இருக்கு இது வயிற்று புண்ணையும் வாய்ப்புண்ணையும் ஆத்தும் அதனால பால் குடிக்கலாம் வாழைப்பழத்தில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் பி சிக்ஸ் வைட்டமின் சி பொட்டாசியம் இதெல்லாம் இருக்கு இது புண்ணையும் வயிற்று புண்ணையும் ஆத்தும் அதனால வாழைப்பழத்தை இந்த மாதிரி வேலைகளில் தொடர்ந்து சாப்பிடணும் வாழைப்பூருக்கு பார்த்தீங்களா அதோட பாசி பருப்பு சேர்த்து கூட்டாக செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னு வச்சிங்க சீக்கிரமாக இந்த புண்ணெல்லாம் ஆறும் நாவல் பழத்தில் கூட இரும்புச்சத்து பீட்டா கரோட்டின் இதெல்லாம் இருக்குது இதுவும் வாய்ப்புண்ணை குணமாக்கும் சக்கரை நோயாளிகளுக்கும் இந்த நாவல் பழம் ரொம்ப நல்லது வாயில் புண்ணு வந்த சமயத்தில் கெட்டி தயிரை அடிக்கடி பயன்படுத்தணும் அதே மாதிரி தக்காளி கேரட்டு சோற்று கற்றாழை நெல்லிக்காய் இதெல்லாம் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் வயிற்றுல உள்ள புண்ணையும் வாயில உள்ள புண்ணையும் ஆத்துறதுக்கு ஒரு அருமையான கீரை எதுன்னா மணத்தக்காளி கீரை தான் இதை பாசி பருப்போட சேர்த்து கூட்டாவோ இல்லைன்னா சூப்பாவோ செஞ்சு ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்க வாய்ப்பு வயிற்று புண்ணு எல்லாம் இருந்த இடம் தெரியாம போயிடும் இந்த மணத்தக்காளி செடியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உருண்டை உருண்டையா இதோட பழங்கள் இருக்கும் இந்த பழங்களை பச்சையா மின்னு சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க புண் சீக்கிரமாக மறையும் அதே மாதிரி கீரையில் அகத்தி கீரை பொன்னாங்கண்ணி கீரை வெந்தயக்கீரை இதெல்லாம் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும் சுண்டைக்காயும் வாய் புண்ணு ஆற்றும் அதனால் அல்சர் வந்த சமயங்களில் சுண்டைக்காயை அதிகமாக பயன்படுத்தணும் உங்கள் வீட்டில் துளசி செடி இருந்ததுன்னா ஒரு நாலஞ்சு துளசி இலையை பறித்து அதோட ஒரு ஏலக்காயும் சேர்த்து நல்லா வாயில் உமிழ்நீர் படுற மாதிரி மென்று சாப்பிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்க சீக்கிரமாக வாயில் உள்ள புண்ணெல்லாம் மறைய ஆரம்பிச்சிடும் வாயில் புண்ணு வந்த சமயத்தில் கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் கலந்து டீ போல் செஞ்சு குடிச்சிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்க சீக்கிரமாக புண்ணு ஆறும் அதே மாதிரி காலையில் எழுந்த உடனே ஆயில் புள்ளிங் செய்யலாம் ஒரு தேக்க ரெண்டு அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்து வாயில் போட்டு நல்லா கொப்பளிச்சு அது நிறுத்து போனதுக்கப்புறமா வெளியே துப்பிடணும் இதை மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கங்க வாயில் உள்ள புண்ணெல்லாம் சீக்கிரமாக குணமாகிடும் வாயில் புண்ணு வந்துட்டாலே காரமான உணவு எண்ணெயை அதிகமாக உள்ள உணவு மசாலா உணவு இதெல்லாத்தையும் தவிர்க்கணும் அதே மாதிரி இயற்கையில் கிடைக்கக்கூடிய காய்கறி பழம் கீரை இதெல்லாம் அதிக அளவில் எடுத்துக்கணும் தொடர்ந்து இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்துல உள்ள பெல் சிம்பிளையும் அழுத்த மறந்துடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க